வணக்கம் புது வருஷத்துல முதல் வீடியோவா வாழைக்காய் மீன் வறுவல் எப்படி செய்யணும் சொல்லி தர கவனமா கேளுங்க வாழைக்காயில லைட்டா தோலை எடுத்துட்டு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி கொதிக்கிற தண்ணியில கொஞ்சம் போது மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு கட் பண்ணி வச்ச வாழைக்காய் தண்ணியில சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விடுங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு தண்ணி வடிகட்டிட்டு வாழைக்காவை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் அரை டீஸ்பூன் மீன் வறுவல் மசாலா காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை எலுமிச்சி பழ சாறு ஒரு டீஸ்பூன் கான்ஃபிளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவு பொடுசா அறுவுக்குன்னா கருவேப்பில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மசாலா நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி மசாலா நல்லா கலந்து உப்பு காரத்தை பார்த்துட்டு வாழைக்காவில் நல்லா தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க அரை மணி நேரம் கழித்து தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மசாலா தடவி வச்ச வாழக்காவை தோசைக்கடல ஒவ்வொன்றா வச்சு அடுப்பு சிம்மில் வச்சு ரெண்டு பக்கமும் வறுத்து எடுக்க வேண்டியதாங்க அப்புறம் என்னங்க சூப்பரான மீன் மசாலா வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க